Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கான சமையல் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் எடுத்துக்கோங்க, பாயில் பண்ணது, வெங்காயம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததாக உப்பு, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இன்னொரு பக்கம் தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நெய், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகட்டும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, அது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால தான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமும் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வச்ச அரிசியை தான் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிட போகிறோம். இது மேலே நம்ம குக்கர் மூடி போட போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மூடி வெறுமனே மூடி மட்டுமே போட்டு இந்த அளவுக்கு 25% ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் முட்டை சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த முட்டை தான். ஸோ இப்போ இதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடியே போடுங்க. குக்கர் மூடி நீங்கள் போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கனாவே ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் இப்போ நான் நெய் விட்டுருக்கேன். அடுத்ததாக குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரைஸ் நல்லா குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்க முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அடுத்து தான் நம்ம ஆனியன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக குக் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு டைம் குக் பண்ணி பாருங்கள், ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.